தமிழக சட்டமன்ற பேரவையில் இன்றைய சிறப்பு கூட்டத்தில் கர்நாடக அரசு திட்டமிட்டு வரக்கூடிய ஆடுதாளும் பாண்டம் என்று சொல்லக்கூடிய மேகதாது பகுதியிலே அணை கட்டக்கூடிய விஷயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்த தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் அனைத்தும் வரவேற்றிருக்கின்றோம். பிரதான எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம். அதே நேரத்தில் எங்களுடைய அச்சப்பாட்டை நாங்கள் தெளிவாக பதிவு செய்திருக்கின்றோம். இதுபோன்று பல்வேறு தீர்மானங்களை நாம் நிறைவேற்றிருக்கின்றோம். காவேரி நதிநீர் பிரச்சினையிலே எல்லா கட்சிகளும் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து அதன் பிறகு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி பிப்ரவரி 16 அறிவிப்பு செய்த பின் 6-7 மாதங்களிலேயே இப்போது அந்த தீர்ப்புக்கு முரணாக அணை கட்டுவதற்கு வரைபடத்திற்கு பெர்மிஷன் வழங்கியிருக்கின்றார்கள். பொதுவாக மத்தியிலே ஆளக்கூடிய பாஜக தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வருகின்றது. காவேரி நதிநீர் பிரச்சனை மட்டுமல்ல, ஸ்டெர்லைட்டை பொறுத்தவரை கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியிலே அது மூடப்பட்டது. இப்பொழுது மீண்டும் திறக்கக்கூடிய ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அதேபோல் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றினாலும் அந்த தீர்மானங்கள் மத்திய அரசினுடைய பிரதமருக்கு வரை செல்ல முடியாத அளவுக்கு, ஜனாதிபதி வரை செல்ல முடியாத அளவுக்கு ஒரு அழுத்தமில்லாத தீர்மானமாக இருக்கின்றது. எனவே இதற்கெல்லாம் விடிவு செல்லக்கூடிய வகையில் இந்த அணை கட்டும் பிரச்சனையிலும் ஏதோ நாம் கடமையை செய்துவிட்டோம் என்று இல்லாமல் வருகின்ற பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தையே முற்றுகையிடக்கூடிய அளவுக்கு அதிமுகவினுடைய எம்பிக்களும் திமுகவினுடைய எம்பிக்களும் கடும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். அதை மீண்டும் வலியுறுத்தக்கூடிய வகையில் தொடர் நடவடிக்கையாக வரிகோடா இயக்கம் போன்ற இயக்கங்களையும் நாம் நடத்துவோம் என்பதை மத்திய அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கின்றோம். உப்புக்கு சப்பாக ஏதோ தீர்மானம் நிறைவேற்றிவிட்டால் எதுவும் நடக்கப் போவதில்லை. மத்தியிலே ஆளக்கூடிய பாஜக அரசியல் ஆயுதத்துக்காக வேண்டி எதையும் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். எனவே அனைத்து கட்சிகளினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து, குறிப்பாக அவசரமாக கூட்டப்பட்ட இன்றைய கூட்டத்தில் எல்லா கட்சிகளும் வந்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் என்பது ஒரு சோகமான தினமாகும். முன்னாள் முதலமைச்சர் தமிழின தலைவர் கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பின்பு முதல் சட்டமன்றம், அன்னையில் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள், இன்றைய சென்ற முதல்வராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவருடைய நினைவு நாள், இதையும் தாண்டி இறையாண்மைக்கு வேட்டி வைக்கக்கூடிய வகையில் பல்லாண்டு காலமாக இருந்த பாபரி மசீத் இடிக்கப்பட்ட நாளும் இன்றைய நாள்தான். இன்றைய துக்கமான தினத்திலே ஒரு தீர்மானத்தை நாம் அழுத்தமாக பதிவு செய்திருக்கின்றோம். எனவே தொடர் நடவடிக்கைகளை தமிழக அரசு ஈடுபட வேண்டும், இல்லை என்று சொன்னால் மக்களுடைய கோபத்திற்கு ஆளாகுவார்கள் என்பதையும் எச்சரித்திருக்கின்றோம். எனவே தமிழக அரசு எந்த அளவுக்கு செயல்படும் என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் ஒரே தீர்வு, மத்தியில் இருக்கக்கூடிய தமிழகத்தை புறக்கணிக்கக்கூடிய மாநில சுயாட்சியை வேட்டு வைக்கக்கூடிய மத்திய பாஜக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொடர்ந்து பணிகளை ஆற்றி வருகின்றது. பாராளுமன்ற தேர்தலிலும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அணியினுடைய வெற்றியின் மூலமாகத்தான் நம்மளுடைய உரிமைகளை மீறக முடியும் என்பதிலே நாங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருக்கின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.